Hi friends, welcome to our channel. நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான பாதாம் பால் தான் எப்படி வீட்லயே ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 20 பாதாம் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பாதாம் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில பாதாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதாமோட தோல் எடுத்துறலாம். நல்லா ஊறிடுச்சுனா ஈஸியா பீல் பண்ண வந்துரும். இந்த மாதிரி எல்லா பாதாமையும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியாவே வந்துரும். எல்லா பாதாம்ல இருக்க தோலும் எடுத்தாச்சு. மிக்ஸி ஜார்ல நம்ம தோல் எடுத்து வச்சிருக்க பாதாமை சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ்ல pan வெச்சிட்டு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமா பால் வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி சைடுல எடுத்து எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் கொஞ்சமா கெட்டி ஆகட்டும். பால் கொஞ்சமா கெட்டி ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாமியும் சக்கரையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பேஸ்ட் சேர்த்தியாச்சு. இது நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா பால் கெட்டியாகி வரணும். நல்லா கொதிச்சு வருது. இது கூட குங்குமப்பூ இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்ல, அதனால yellow color food color தண்ணியில mix பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கலர்க்காக மட்டும்தான். பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான பாதாம் பால் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷிங்காக கொஞ்சமா பாதாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.